ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பென்சில் பாக்ஸ் யூடியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரூபிக்ஸ் கியூப். இந்த ரூபிக்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரூபிக் கியூப்ஸ்னால் எப்படி என்ன ஏதுன்றத பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ரூபிக் கியூபை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, நம்ம இந்த ரூபிக் கியூப் பார்த்தீங்கன்னா 3x3. ஸோ 3x3ன்னு சொல்லுவாங்க, 3 இருக்கு இல்லையா, அதனால 3x3ன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, ஆரஞ்ச், ஒயிட், பிங்க், க்ரீன் அண்ட் தென் ப்ளூ. ஸோ இது இத்தனை கலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பொசிஷன் மட்டும் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ மற்ற சைஸில் இருக்கிறதால தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், சென்டரில் இருக்கிறத எப்பயுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ சென்டர் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ சென்டருக்கு ஆப்போசிட்டாக ஒயிட் சென்டர் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்கு தான் இருக்கும் அண்ட் தென் இந்த ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் தான் இருக்கும். ஸோ இந்த கியூபு வந்து இந்த கலர்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் வேறு கியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு அதாவது அந்த அந்த மாதிரிலாம் கியூப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன கியூப்ஸ் இருக்கோ அதே கலர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணோம், அது மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் திங். ஸோ இந்த ரூபிக் கியூப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன என்னென்ன சைஸ் இருக்குது, பொசிஷன் இருக்குது, என்னென்னதை நான் சொல்கிறேன். ரூபிக்ஸ் கியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணும்போது டாப் பொசிஷனில் ஒன்று எல்லோ வச்சுக்கணும் இல்லைனா ஒயிட் வச்சுக்கணும். அது வந்து எந்த மாதிரி கியூபாக இருந்தாலும் பரவாயில்ல, எய்தர் ஒயிட்டு தான் இருக்கணும் இல்லைனா எல்லோ இருக்கணும். ஸோ இது ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து பொசிஷன் டாப் பொசிஷனில் வச்சு ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சென்டர் பொசிஷனில் இருக்குது, இது பேர் சென்டர், இதுதான் சென்டர். ஸோ இதுக்கு இது சைடெலாம் இருக்கு இல்லையா, நாலு சைடும் இருக்கிறது எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எட்ஜு இந்த கார்னர், இந்த நாலு கார்னரையும் கார்னர் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சென்டர், இது இந்த நாலு சைடும் எட்ஜஸ், இந்த கார்னரில் இருக்கிற நாலும் கார்னர் எட்ஜஸ். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்ஸ் திங். இது வரைக்கும் ரைட், லெஃப்ட், எட்ஜ், கார்னர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள். ஸோ இந்த சைடு ரைட் சைடு இருக்குது. ஸோ ரைட் மேல் பக்கமாக மூவ் பண்ணுறதால ரைட் அப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டவுன் சைட் பண்ணுறோமா, ரைட் டவுன், அவ்வளோதான் சிம்பிள். ரைட் அப், ரைட் டவுன். ஸோ இதே சேம் தான் லெஃப்ட் சைடும், லெஃப்ட் அப், லெஃப்ட் டவுன். ஸோ அதே தான் லெஃப்ட் அப், லெஃப்ட் டவுன். ஸோ இது வந்து ரைட்டு லெஃப்ட். ஓகேடா? இப்போ வந்து டாப், டாப்பை வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு சைடு திருப்போம். ஸோ அதனால் டாப் லெஃப்ட். ஸோ இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுற தெரியுதா பாருங்கள். ஸோ டாப்பை மட்டும் இந்த சைடு திருப்புனா லெஃப்ட், அதேமாரி டாப்பை இந்த சைடு திருப்புறோம் ரைட். ஸோ டாப் லெஃப்ட், டாப் ரைட். ஓகே? அதே மாதிரி பாட்டம், பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட். ஓகேவா? இதுதான் சிம்பிள். ஸோ ரைட் அப், ரைட் டவுன், லெஃப்ட் அப், லெஃப்ட் டவுன், டாப் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட். ஓகேவா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பியிருக்கேன், அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பியிருக்கேன், அதனால் இது ஃப்ரண்ட் லெஃப்ட். அதேமாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு திருப்புறோன்னா ஃப்ரண்ட் ரைட், அவ்வளோதான். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்ம திருப்புவோம். அதே மாதிரி டபுள் ரொட்டேஷன் அப்படின்னா 1, 2 இந்த மாதிரி டபுள் ரொட்டேஷன் பண்ணும். ஸோ 1, 2 இதுதான் டபுள் ரொட்டேஷன். ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது சென்டர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இது இதோட தான் இருக்கணும், இது இந்த கலரோட தான் இருக்கணும் அண்ட் தென் இந்த கலர் இந்த கலரோட தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் எட்ஜுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நாலு எட்ஜும் பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டும் இந்த எட்ஜு பார்த்திங்கன்னா இந்த கலர் ரெண்டு கலர் ஷேர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த எட்ஜு இந்த ரெண்டு கலர், இந்த எட்ஜு இந்த ரெண்டு கலர் அண்ட் தென் இந்த எட்ஜு இந்த ரெண்டு கலர். கார்னர் எட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் மூணு கலரை ஷேர் பண்ணும். ஸோ இது வந்து கார்னர் எட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ கார்னர் எட்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர், ஆரஞ்ச் கலர் அண்ட் தென் ப்ளூ கலர். ஸோ இது வந்து மூணு கலரை ஷேர் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன் அண்ட் தென் ஆரஞ்ச் அண்ட் தென் இந்த சைடில் எல்லோ, பிங்க் அண்ட் தென் க்ரீன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ளூ அண்ட் தென் பிங்க். ஸோ இதுதான்.
ஸோ இதுதான் பேசிக்கான திங். இப்போ வந்து ரூபிக்ஸ் கியூபோட பேசிக்ஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர், மிடில் லேயர் அண்ட் தென் பாட்டம் லேயர். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த 3x3 கிராஸ் ரூபிக் கியூபை சால்வ் பண்ண போகிறோம். இதை எப்படிங்கிறத பார்க்கலாம்.